கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு நொடிப்பொழுதே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நொடிப்பொழுது பயங்கரமான ஒரு நொடிப்பொழுது. அந்த நொடிப்பொழுதுதான் எங்களுடைய உயிர் தொண்டை குழிக்கு வரும் பொழுது, அந்த தொண்டை குழியிட இடத்துக்கு வரும் பொழுதுதான் நாங்கள் விழித்துக் கொள்ளும் நேரம், எங்களுடைய மௌத்துடைய நேரம். அந்த மௌத்து எப்படிப்பட்ட மௌத்தாக வர வேண்டும்? நபி அவர்களும் கூட கவலைப்பட்டிருக்கிறார்கள், துவா கேட்டிருக்கிறார்கள், யாழ்லா என்னுடைய மௌத்தை நல்லதாக ஆக்கிவிடு, என்னுடைய இறுதி நேரத்தில் பரக்க செய்வாயாக, அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபில் மௌத். நபி அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறுதி நொடிப்பொழுது இருக்கிறது. அந்த இறுதி நொடிப்பொழுது நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக கெஞ்ச வேண்டும், அழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் எவனுக்கும் தெரியாது எந்த நொடியில் மௌத்து வரும் என்று. உலகத்திலே நல்லவர்கள் செய்து கொண்டிருப்பான், ஆனால் ஏதாவது ஒரு விடயத்தில் அவன் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு உள்வாங்கப்படுவான். அவன் எப்படியப்பட்டவன் என்றால், அவன் கடைசி நொடிப்பொழுதில் அவன் களிமா இல்லாமல் மௌத்தாகி விடுகிறான், பாவத்திலே மௌத்தாகி விடுகிறான். கண்ணியமானவர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், பாவத்திலே மூழ்கி கிடப்பார்கள், ஆனால் ஒரு நொடிப்பொழுது வரும், அவனுடைய ஏதாவது ஒரு நல்ல மலை அல்லாஹ் விரும்பி விடுவான், அவனுக்கு கண்ணியமான ஒரு மௌத்தி அல்லாஹ் கொடுப்பான். இது அல்லாஹ்விட முடிவு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடம் நாங்கள் நன்றாக துவா கேட்க வேண்டும், அல்லாஹாக துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு கண்ணியமான ஒரு முடிவை தந்திரு, கேவலமான முடிவை உண்டாக்கிறாதே அல்லாஹ், பாவத்திலே மௌத்தாக்கிறாதே அல்லாஹ். அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடம் அழ வேண்டும், ஒரு முஃமின் அழப்பலா வேண்டும், அல்லாஹ்விடம் கெஞ்ச வேண்டும். கண்ணியமானவர்களே, மௌத்துடைய நேரம், அந்த இறுதி நொடிப்பொழுது, அந்த இறுதி நொடிப்பொழுது எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு அரபு நாட்டிலே சம்பவம் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு அரபு நாடுடைய, அந்த நாடுகளுடைய பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன், ஒரு அரபு நாடுடைய போர்டர்ல இருந்து இன்னொரு அரபு நாடு, அது ரொம்ப பக்கமாக உள்ள நாடு, அந்த நாடுக்கு ஒரு நாலு வாலிபர்கள், நாலு நண்பர்கள் ஒவ்வொரு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் செல்லுவார்கள். அவர்களுடைய விடுமுறை தினத்தில் அவர்கள் என்ஜாய் பண்ணுவதற்காக, அவர்கள் உல்லாசம் அனுபவிப்பதற்காக, அவர்கள் என்ஜாய் பண்ணுவதற்காக அவர்கள் செல்லுவார்கள். எங்க செல்லுவார்கள் தெரியுமா கண்ணியமானவர்களே? அவர்கள் கிளப்பிற்கு செல்லுவார்கள். அங்கே கிளப்பிலே போயிட்டு அவர்கள் மதுபானம் மருந்துவார்கள், அவர்கள் பாவத்திலே விபச்சாரத்திலே ஈடுபடுவார்கள். ஆட்டம் பாட்டம் கூத்திற்காக அவர்கள் ஒரு நாடிலிருந்து இன்னொரு நாளிற்கு ஒவ்வொரு விடுமுறையிலும் செல்வார்கள். இதே போல் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாலு நண்பர்கள். நாலு நண்பர்கள் ஒரு வாகனத்திலே, ஒரு காரிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாலு நண்பரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பர் காரிலே தூங்கிவிட்டார். மற்ற மூன்று பேரும் கதைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நண்பர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவர் கனவு காணுகிறார். அந்த கனவில் காட்டப்படுகிறது, அந்த கனவில் காட்டப்படுகிறது கண்ணியமானவர்களே, அவர், உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், நாங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போகும் பொழுது, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், கொழும்பிலிருந்து கண்டிக்கு செல்கிறோம், கொழும்பிலிருந்து கண்டிக்கு செல்கிறோம். போகும் நேரத்தில் உதாரணமாக போட்டிருக்கும், இன்னும் கண்டிக்கு 50 கிலோமீட்டர், கண்டிக்கு இன்னும் 60 கிலோமீட்டர் என்பதாக போட்டிருக்கும். இந்த கனவு கண்ட வாலிபர், இந்த காரிலே போகும் வாலிபர்களில் ஒரு வாலிபர், அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவு காணுகிறார், ஜஹன்னம் 7 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் இருக்கிறது, நரகத்திற்கு இன்னும் 7 கிலோமீட்டர்கள் இருக்கிறது என்பதாக கனவிலே காண்கிறார். விழித்தெழுகிறார், விழித்தவுடன் பயந்து கத்தி அவர் சொல்கிறார், காரை நிப்பாட்டு, தோழர்களே காரை நிப்பாட்டுங்கள், நான் இறங்க வேண்டும், நான் செல்ல வேண்டும், என்னை விட்டு விடுங்கள், நீங்கள் வேண்டும் என்றால் சென்று கொள்ளுங்கள், நான் ஒரு கனவை கண்டேன், அதிலே நரகத்திற்கு இன்னும் 7 கிலோமீட்டர் தான் இருக்கிறது என்பதாக நான் கனவு கண்டேன், என்னை விட்டு விடுங்கள். தோழர்கள் சொல்கிறார்கள், நண்பரே என்ன நீங்கள் முட்டாள்தனமாக கதைக்கிறீர்கள், இந்த நடு பாலைவனத்தில் உங்களை நாங்கள் விற்று செல்வதா, இந்த பாலைவனத்தில் உங்களை நாங்கள் தனியாக விற்று செல்வதா, நீங்கள் எவ்வாறு செல்ல போகிறீர்கள், எவ்வாறு எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி செல்ல போகிறீர்கள்? கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர் சொன்னார், நான் எவ்வாறாவது சென்று கொள்கிறேன், நீங்கள் வேண்டுமானாலும் போயிட்டுக் கொள்ளுங்கள், நான் கனவுண்டு கண்டேன், இந்த நரகத்தை 7 கிலோமீட்டர் இருப்பதாக நான் கனவிலே கண்டேன், நான் போக வேண்டும் என்று அந்த வாலிபர் இறங்கிவிட்டார். வாலிபர் இறங்கிவிட்டு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு வாகனத்தை எதிர்பார்த்தவராக இருக்கிறார். ஒரு வாகனமுமே கிடையாது. ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் போனதற்கு பின்னால் ஒருவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுதுதான் வந்தேன், பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிவிட்டது, நான் தூரத்திலே கண்டேன், நான்
ஒரு ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னால் தான் இங்குதான் நான் வாரேன். அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, அங்க 3 வாலிபர்கள் காரிலே வந்தார்கள், அவர்கள் அதே இடத்திலே மௌத்தாகி விட்டார்கள். ஆன் தி ஸ்பாட் சரி, அவர்களுடைய உயிர் போய்விட்டது. கண்ணியமானவர்களே, நடுநடுங்குகிறார் இந்த வாலிபர். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நொடிப்பொழுது தருவான், மனிதனை திருத்துவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தருவான். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நாங்கள் திருந்த முயற்சிக்க வேண்டும். நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்றால் அல்லாஹ் பல அடிகளை எடுத்து வைக்க வைப்பான். கண்ணியமானவர்களே, ஒரு முயற்சி, பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு முயற்சி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுலைஹா என்ற பெண் விபச்சாரத்துக்கு அழைத்த பொழுது அவர்கள் முயற்சி செய்தார்கள், அவர்கள் ஓடினார்கள், கதவுகள் திறக்கப்பட்டது. அல்லாஹ் உதவி செய்தான், பாவத்திலிருந்து பாதுகாத்தான். இந்த வாலிபருக்கு அல்லாஹ் கனவை காட்டினான், பயந்தான், வாழ்க்கையை திருத்த வேண்டும் என்று நினைத்தான், காரிலிருந்து இறங்கி விட்டான். சந்தர்ப்பம் அல்லாஹ் தருகிறான். கண்ணியமானவர்களே, இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நாளைக்கு கியாமத்திலே பேசி சொல்ல முடியாது, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் இல்லையா அல்லாஹ். கடைசி நபியில் கேட்பான், யா அல்லாஹ் ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை சிறிது நேரம் யா அல்லாஹ் பிற்படுத்தி, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தாயா அல்லாஹ், நான் திருந்தி வருகிறேன், யா அல்லாஹ் சதகா கொடுத்து வருகிறேன், தான தர்மம் கொடுத்து வருகிறேன். அல்லாஹ் சொல்வான், முடியாது என்பது சொல்வான். கண்ணியமானவர்களே, முடியாது என்று அல்லாஹ் சொல்வான். அந்த டைமிலே தான் சொல்வான், அந்த நேரத்திலே சொல்வான், ரப்பனா யா அல்லாஹ் அபஸர்னா யா அல்லாஹ், எல்லாம் பார்த்து விட்டேன் யா அல்லாஹ், வஸமிஅனா யா அல்லாஹ், கேட்டுட்டேன் யா அல்லாஹ், ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் யா அல்லாஹ், திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், நல்லமல் செய்து வரேன் யா அல்லாஹ், நல்லமல் செய்து வரேன். கண்ணியமானவர்களே, அந்த நொடி பொழுது வந்து விட்டால் திருப்பி அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்ப மாட்டான். எனவே தந்த சந்தர்ப்பம், உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தை தந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் புத்திசாலிகளாக மாறி எங்களுடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்குவதற்கு துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் கெஞ்ச வேண்டும், மன்றாட வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை முடிய போகிறது. எண்ணித்தரப்பட்ட மூச்சு, அது திடீரென்று முடிந்து விடும், அது திடீரென்று முடிந்துவிடும். அந்த நொடிப்பொழுது வருவதற்கு முன்னால், அந்த நொடிப்பொழுது எங்களை அடைவதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்வுடைய மக்பிரத்தின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்விடம் கெஞ்சி மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவம் உலகத்திலே அதிகரித்து விட்டது, பாவத்துடைய விபரீதத்தால் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். இந்த சோதனையிலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபார்வையிலிருந்து மீள வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். ஒரு மொமினாக இருப்பவர் அவர் எந்த நொடிப்பொழுதும் வேறெங்கும் திசை திரும்பாது, அவர் அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்புவார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இறுதி நொடிப்பொழுதை நன்றாக ஆக்க வேண்டும் என்றால் அதிகமாக தான தர்மம் கொடுங்கள், அதிகமாக சதக்கா கொடுங்கள். சதக்கா கொடுத்தால் கெட்ட மௌத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருவான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கேட்ட நல்ல பல விஷயங்களை மௌத்து வரைக்கும் இஹ்லாஸுடன் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.